ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்எஸ் குக்கில் என்ன செய்ய போகிறோன்னா துவரம்பருப்பு தோசை. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன், அதுவும் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஒரு கப் வந்து ரேஷன் அரிசி, பச்சை அரிசி, அதையும் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஒரு கப் ரேஷன் புழுங்கல் அரிசி. இது கூட நாம் துவரம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், நல்லா அலம்பிட்டு ஊற வைக்கலாம். இதை 3 மணி நேரம் ஊற வச்ச அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிரைண்டரில் துவரம்பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ மாவு அரைச்ச அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம், உப்பும் சேர்த்துடலாம். இப்படியே அரை ஸ்பூன் துவரம்பருப்பு தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். புளிக்க வச்சும் இதை யூஸ் பண்ணலாம், அரைச்சி அப்படியும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு, இப்போ தோசை வாத்திடலாம். நல்லா தோசை வந்து ஒரு பக்கம் சுட்டுடுச்சு. அழகாக இதை திருப்பி போடலாம். துவரம்பருப்பு தோசை ரெடி. துவரம்பருப்பு தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.